Hi everyone, welcome back to TN English channel. நம்மளோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்மளுடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காகவும் ஒரு டெய்லி 10 மினிட் வீடியோ சீரீஸ் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுடைய ஸ்போக்கன் லாங்குவேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நாம் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம பேசுகிற இங்கிலீஷ் பாஷாக இருக்கணும், ரிச்சாக இருக்கணும், ஸ்டைலிஷாக இருக்கணும் அப்படின்னு. என்னதான் நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர் இல்லைனாலும் நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை தான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். இது ஷார்ட் வீடியோ தான், ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் நமக்கு செகண்ட் லாங்குவேஜ் தான். ஸோ ஒரு செகண்ட் லாங்குவேஜை நம்ம ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக ஃபாஸ்ட்டாக பேசணும் அப்படின்னா அந்த லாங்குவேஜோடைய ஆக்சண்ட்டும் அவங்க என்ன ஸ்லாங்கில் பேசுகிறாங்க, எந்த மாதிரி ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனா நம்ம லிசன் பண்ணணும். நிறைய நம்ம லிசன் பண்ணால் தான் நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, கன்ட்ராக்ஷன்ஸ். ஸ்க்ரீனில் தெரியுற அந்த காமன் கன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டே டு டே லாங்குவேஜில் நம்ம யூஸ் பண்ணுறது தான். இந்த கன்ட்ராக்ஷன்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய சென்டென்ஸ் இல்லாட்டி த ஐடியா தட் வி வாண்ட் டு கன்வே அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கணும், பிரேவிட்டியோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த கன்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த கன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இன்ஃபார்மல் ஃபார்ம்ஸ் தான், பட் நவ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்மல் லாங்குவேஜ்லையும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ரிட்டன் லாங்குவேஜ்லையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச காமன் கன்ட்ராக்ஷன்ஸ், ஐ ஹாவ் அப்படின்றத நம்ம ஐ அப்படின்னு சொல்லுவோம், ஹீஸ் ஹி ஹாஸ் அப்படின்றத ஹீஸ் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம், ஐ வில் அப்படின்னா ஐல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வி ஹாவ் லாட் ஆஃப் கன்ட்ராக்ஷன்ஸ், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் தே யூஸ் ஈவன் மோர் லாட் ஆஃப் கன்ட்ராக்ஷன்ஸ் இன் தர் ஸ்போக்கன் லாங்குவேஜ். ரிட்டன் இங்கிலீஷில் யூஸ் பண்ணல, ஆனால் ஸ்போக்கன் லாங்குவேஜில் கன்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க நிறையா பேசுகிறாங்க. அதனாலேயே அவங்களுடைய ஆக்சன்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ அது என்னென்ன கன்ட்ராக்ஷன்ஸ் பார்ப்போம். இப்போ இந்த கன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள், கோனா, வானா, வான்ஸ், காட்டா, அவுட்டா, கைண்டா, ஹாப்டா, குடா, கிமி, லெமி, டுன்னோ, வாட்சா. இதெல்லாமே பார்க்கறதுக்கு அப்படியே இட் சவுண்ட்ஸ் லைக் சம் அதர் லாங்குவேஜ் இல்லையா, ஆனால் இங்கிலீஷ் தான் இது எல்லாமே. ஸோ இந்த கன்ட்ராக்ஷன்ஸ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் தே யூஸ் இன் த டே டு டே லைஃப். ஸோ அப்படி பேசக்குள்ள அவங்களுடைய லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இன்னும் ஃப்ளூயண்ட்டாகவும் இருக்கிறதா தெரியுது. ஸோ இந்த கன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக என்ன மீன் பண்ணுது, இதனுடைய எக்ஸ்பான்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் டிரெக்டாக சொல்கிறதுக்கு பதிலாக எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சென்டென்சஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கான சென்டென்சஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஹீ இஸ் கோயிங் டு பை அ கார். அப்போ ஹீ இஸ் கோயிங் டு பை அ கார், அந்த ஈஸ் கோயிங் டு அப்படின்றத நம்ம கான அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லலாம். அப்போ ஹீ இஸ் கான பை அ கார், சொல்லி பாருங்க, ஹீஸ் கான பை அ கார். அந்த ஹீஸ் அப்படின்றத நம்ம எப்பயும் போல ஹீஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். கோயிங் டு அப்படின்றத கான, ஹீஸ் கான பை அ கார், ஸ்டைலிஷா இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட், யூ வாண்ட் டு பி கேர்ஃபுல். அப்போ இதை நம்ம ஏன் யூ வாண்ட் டு பி கேர்ஃபுல் அப்படின்னு ரொம்ப லென்தன் பண்ணோம், இன்னும் ஷார்டன் பண்ணலாமே. யூ வாண்ட் பி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் பாருங்க, ஷி வாண்ட்ஸ் டு ஹெல்ப் மீ. அங்க வாண்ட் டு அப்படின்னு வந்ததால நம்ம வான அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஆனா வாண்ட்ஸ் டு அப்படின்னு வந்ததுன்னா வாண்ட்ஸ், அவ்வளவுதான். ஷி வாண்ட்ஸ் அ ஹெல்ப் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ஹாவ் காட் டு கோ நவ். இப்போ இதுல ஹாவ் காட் டு இதை பார்த்தீங்கன்னா அந்த ஹாவ நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம், காட் டு வந்து காட்ட அப்படின்னு சொல்லி மாத்திடணும். அப்ப எப்படி சொல்லுவோம், ஐ காட் அ கோ நவ். இப்போ நீங்கள் ஹாலிவுட் மூவிஸ்னால் பார்த்துருந்தீங்கன்னா
அதுல வந்து ஐ காட் டு கோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஐ காட் அ கோ நவ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், கெட் அவுட் ஆஃப் திஸ் ரூம். இனிமே கெட் அவுட் ஆஃப் திஸ் ரூம்னு சொல்லாதீங்க, கெட் அவுட் ஆஃப் திஸ் ரூம், கெட் அவுட் ஆஃப் ஹியர். சோ இட் லுக் ஸ்டைலிஷ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஈஸி திங். கைண்ட் ஆஃப் அப்படின்றத கைண்டா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஈஸி திங். சோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஈஸி திங். நெக்ஸ்ட், யூ ஹாவ் டு கம். ஹாவ் டு அப்படின்றத ஹாவ் டா அப்படின்னு மாதிரி, யூ ஹாவ் டு கம். சோ யூ ஹாவ் டு கம், அந்த எஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, யூ ஹாவ் டு கம். அதே ஜஸ்ட் லைக் தட் பாஸ்டா நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். ராம் குட் ஹாவ் டோல்ட் மீ. ராம் குட் ஹாவ் டோல்ட் மீ. ராம் குட் ஹாவ் டோல்ட் மீ. குடா. பிளீஸ் கிவ் மீ சம் வாட்டர். கிவ் மீ அப்படின்றத கிமி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பிளீஸ் கிவ் மீ சம் வாட்டர். நெக்ஸ்ட், லெட் மீ எக்ஸ்பிளைன். அப்போ லெட் மீ எக்ஸ்பிளைன். லெட் மீ அப்படின்னா லெமி. லெட் மீ எக்ஸ்பிளைன். 11th one, I don't know. I don't know அப்படின்னு சொல்றது பதிலா I do know. So I do know, எனக்கு தெரியாது. I don't know that அப்படின்னு சொல்லி சொல்லலாம். What are you doing? இந்த what are you இல்லாட்டி what you அப்படின்றத சா வாட் சா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. So what you doing? So what are you doing இல்ல what you doing. What do you want அப்படின்னு சொல்றத what you want. So what you want அப்படி சொல்லி நம்ம பேசலாம். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு பேசேஜ் இருக்கு. இந்த பேசேஜை எந்த கன்ட்ராக்ஷனுமே யூஸ் பண்ணாமல் நான் ரீட் பண்ணுறேன். ஹாய் எவ்ரி ஒன், லெட் மீ டீச் ஹவ் யூ வாண்ட் டு ஸ்பீக் ஸோ ஃபாஸ்ட் இன் இங்கிலீஷ். தட் இஸ் கோயிங் டு பி ரியலி சிம்பிள். யூ ஹாவ் காட் டு லேர்ன் சம் பேசிக் கன்ட்ராக்ஷன்ஸ். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இன்ஃபார்மல் லாங்குவேஜ் தட் யூ கேன் யூஸ் இன் யுவர் டெய்லி கன்வர்சேஷன்ஸ். Give me some time to teach things that you really do not know. So come, let us start trying it. இப்போ இதே பேசேஜ நம்ம கன்ட்ராக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணா அது எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். Hi everyone, let me teach how you want to speak so fast in English. That's going to be so simple. You got to learn some basic contractions. It's a kind of informal language that you can use in your daily conversations. Give me some time to teach things that you really don't know. So come, let's start trying it. So munadi contractions use pannama and the passage nama read panna apdiyum contractions use panni read pandra povom irukkakoodiya differences neenga nalla note pannirpinga. ஸோ இந்த மாதிரி நம்ம கன்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணக்குள்ள த ஸ்பீட் வித் விச் வி ஸ்பீக் அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஃப்ளூயன்சியும் கொஞ்சம் அது ரிச்சாக காட்டுது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக். ஸோ நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னா வி ஹாவ் டு இன்க்ளூட் கன்ட்ராக்ஷன்ஸ் இன் அவர் டே டு டே லாங்குவேஜ். கன்ட்ராக்ஷன்ஸ் இது மட்டும்தானா அப்படின்னா there are a lot of contractions neraya vande native speakers use pandranga. So adala nama therinjikano appadina we have to listen a lot. Hollywood movies paakradala language vande pick up pannalama accent vande learn pannalama appadina neenga or beginner ah irukra stage la adu vande advisable illa ena adula avanga use pandra language vande ungalku konjam kashtama irukalam. So nama enna pannalam appadina basic english conversations neraya youtube la kedaikudhu. அது வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி வீடியோஸாக பாருங்கள், லைக் ஜோக் சிட்காம்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஸில் வந்து ஆடியோ ஃபைல்ஸ் நிறைய கிடைக்குது, அதனால் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி கேட்கலாம். நிறைய லேர்ன் பண்ணுங்கள், அதை விட அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே நோட்டீஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற மற்ற வீடியோஸையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட லிங்க்கை
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.